Welcome to our channel, Mother City Sana. ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெயில் அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் இளநீரை வச்சு பாயாசம் எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு இளநீ எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் காய்ச்ச இளநி தான். இதை வந்து மேலே உள்ளதை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு கத்தியில் உள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா இளநி ஈஸியாக வந்துடும். அது உள்ளே உள்ள தண்ணி நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்படி குத்தி விட்டு அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா தண்ணி ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு வெளியில் கிடைச்சா கூட இளநி வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள இளநி தண்ணினா நமக்கு கிடைச்சிரும். இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் உள்ள இந்த பல்புன்னு இருக்கும்ல, அதையும் கொஞ்சம் சுரண்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாதி தேங்காய் இலசான தேங்காவை நம்ம மிக்சி கப்பில் போட்டு அந்த இளநீர் பாதி இளநீரை ஊற்றி நம்ம அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுரண்டி வச்ச இந்த இளநீரையும் அப்புறம் இளநீ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இதையும் ஒரு மிக்சியில் அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேமியாவையும் ரவையும் சேர்த்து இதில் கொஞ்சமாக வறுத்துக்கணும். அப்போ தான் பாயசம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முந்திரியெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்புறமா இந்த சேமியாவையும் இந்த ரவையும் வேக விட்டுக்கணும். அதோட ரெண்டு ஏலக்காயையும் சேர்த்துக்கணும். அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுகர் பத்தலைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் இதெல்லாம் வெந்துடும். இந்த மாதிரி வெந்திருக்கணும். இந்த டைமில் அரைச்சி வச்ச கெட்டி பாலையும் தண்ணி பாலையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது இளநீர், தண்ணி சேர்க்காமல் இளநீர்லேயே அரைச்சதுனால உங்களுக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பல்ப் அரைச்சோம்ல இளநீரோடு சேர்த்து அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆயிரும். அது ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்டும் இதோடு சேர்த்துக்கணும். அப்போ தான் பாயசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த சம்மரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இப்போ நல்லா இதை கலரி விட்டுக்கணும். இது கொஞ்சம் நேரத்துலேயே 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி திக்காக வந்துடும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயை காய வச்சுட்டு அதில் தேவையான நெய் சேர்த்துக்கோங்க. அதில் திராட்சையும் முந்திரியும் இதோடு வறுத்துக்கணும். அதோட துருவி வச்ச இலசான தேங்காயையும் இதோடு சேர்த்து நம்ம வறுத்துக்கணும். அந்த நெய்யில் வறுக்கும் போதே நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். முந்திரினா லேசாக வறுத்து வரணும். அப்புறம் திராட்சை வந்து பலூன் மாதிரி வெடித்து வரணும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ எல்லாமே சூப்பராக உப்பி வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிற பாயசத்து மீத இதையும் ஊற்றிடணும். இப்போ ஒரு சூப்பரான ஹெல்தியான இளநீர் பாயசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.